ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தினமும் ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாய்லாண்ட் ரெசிபி ரெடி பண்ணலாங்க. வெஜிடபிள் ஸ்டாக் ஒரு க்யூப் எடுத்து சுடுதண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு வச்சிடலாம். நான் ஜாஸ்மின் ரைஸ் எடுத்துருக்கேங்க. வெஜிடபிள்ஸ் வந்து டோஃபு, காளான், கேரட், சிகப்பு கொடமிளகா, பச்சை கொடமிளகா, பீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அரிசி வந்து அந்த கவர் மேலேயே போட்டிருப்பாங்க, எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு அதே போல் எடுத்துக்கிட்டோங்க. இந்த அரிசி வந்து இந்த கிரேவிக்கு இந்த அரிசி சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடையில் வாங்கின க்ரீன் கறி பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. இது வெஜிடபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான், வெஜிடபிள் கிரேவிக்கு யூஸ் பண்ணுறது தான். பாதி போட்டுக்கலாம், அது 200 கிராம் பாட்டிலு, பாதி போட்டுக்கலாம். நம்ம 8 பல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள் ஸ்டாக் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுலாம். ஆயில் போதுங்க இந்தளவுக்கு. இதுக்கு மேலே ஆயில் ஊற்றுனீங்கன்னா நம்ம கோகோனட் மில்க் தேங்காய் பால் ஊற்றும் போது இன்னுமே நல்லா அதிகமாகிடும் ஆயில். அதனால் அந்தளவு போதும். 400 ml திக்கான தேங்காய் பால் ஊற்றிருக்கு. கடையில் வாங்கின தேங்காய் பால் தான் உபயோகப்படுத்தணும். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் சர்க்கரை, அவ்வளோதாங்க போட வேண்டியது எல்லாமே. அந்த க்ரீன் பேஸ்ட்லேயே வந்து உப்பு காரம் எல்லாமே இருக்குதுங்க, நமக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் போட தேவையில்லை. நல்லா கொதிச்சப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டுங்க நல்லா. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்த உடனே ஸ்டவ் அணைச்சிடலாம். டீ வந்து ஒரு மிதமாக வச்சுக்கலாம். நம்ம நல்லா கொதிக்குது. அந்த ஜாஸ்மின் அரிசி சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.